வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே, ஹாப்பி குட் மார்னிங். இப்போதான் நாங்கெல்லாம் எந்திரிச்சோம். இன்னைக்கு வந்து ஒரு விலாக் போடலான்னு தோணுச்சு. என்ன விலாக் அப்படின்னா, ஒரு ஹாப்பி இன்னைக்கு சண்டே இல்லையா, சரி சண்டேல என்ன நடக்குது அப்படின்றத வந்து ஒரு விலாகா எடுத்துடலாம் அப்படின்னு தோணுச்சு. இன்னைக்கு பொழுது இவங்க கூட தான், சோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோ ஃபுல்ல போகலாம். ஹாய், அப்படியே வாங்க. நேத்து நான் மாவு அரைச்சேன்ல, அந்த மாவு எவ்வளவு அழகா பொங்கி இருக்கு பாருங்க. நல்லா பொங்கிரும். நம்ம இத அப்படியே salt போட்டு எப்பவும் போல தோசை மாவு மாதிரி கரைச்சுக்க வேண்டியதான். பவி, என்ன செய்யலாம் இருக்கு நீங்க மதியானம்? எனக்காக இன்னும் டிஃபனே முடியல. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. மதியானம் என்ன செய்ய போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் டிஃபனே முடியல. ரெகுலர் லஞ்சுக்கு போயிட்டேன். என்ன போலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்? மீன் குழம்பு, மீன் வறுவல். மீன் குழம்பு எடுத்துட்டு வந்தாங்க வாழைக்காய். அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க? வாழைக்காய் எனக்கு ஃபிஷ் ஃப்ரை செஞ்சுட்டேன். அவருக்கு வந்து வாழைக்காய் வறுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. சிம்பிளா வச்சுட்டு எதுவும் குழம்புலாம் செய்யலை, ரசத்தோடு ரசத்தோட்டு சாப்பிடலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஏன்னா நீங்க சண்டே இல்லையா, அதனால லீவ் விட்டேன். சொன்னா திட்டுவாரு. அப்படியே மறைச்சி சாப்பாடு மட்டும் எடுத்துட்டு போய் வைக்கும் போது மட்டும் நம்ம அப்படியே பில்டப் பண்ணிக்க வேண்டியதான். ரசம் ரெடி, வாழைக்காய் ஃப்ரை, ஃபிஷ் பொரியல். என்னென்ன மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. என்ன ஃபுல்லத்தையும் முடிச்சிட்ட? நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? என்ன பண்ணிட்டு இருக்க? பாருங்க, மனசாட்சியே இல்லாம ஒரு கிலோ மீன் மொத்தமா முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்க மக்களே. இன்னும் சாப்பாடே சாப்பிடல, சாப்பாடுக்கு பதிலா இத உட்காந்து தின்னு என்னங்க. எனக்கும் சாப்பிடலாமா? உனக்கு பிடிக்குமா? அப்படியா? ஸ்கூல் டைம்ல வாங்கி சாப்பிட்டேன். ஏ, அதுக்கு அப்புறம் நீ அண்ணாச்சே தின்னது இல்லையா? தான் சொல்ல வரேன், கேக்கணும். ஸ்கூல் டைம்ல வாங்கி சாப்பிட்டேன், நாக்குல அப்படியே டேஸ்ட் ஒட்டிக்கிச்சுன்னு சொன்னாங்க. ஐயே ஐயே ஐயே, அப்பா
அப்படியே ஒரு ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கொஞ்சம் வீட்டுக்கு மல்லிகை சாமான் வாங்க வேண்டியது இருக்கு, சரி டிமார்ட்ல போயிட்டு அப்படியே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. என் தங்கம் கிளம்பியாச்சுல, ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி வெளியே நின்றுட்டு இருக்காங்க. போலாமா? போலாம், வாங்க அப்படியே லாங் கண்டினியூ பண்ணலாம். வர வர ரொம்ப ஹேண்ட்சம் காய் ஆயிட்டு போறேன். இங்க பாரு, இங்க பாரு டேய். வந்தாச்சு டிமார்ட்டுக்கு. போனோம் அப்படின்னா டிமார்ட்டுக்குள்ள வீடியோ எடுக்க விட மாட்டாங்க, ஆனால திருட்டுத்தனமா கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கலான்ற ஒரு ஐடியால இருக்கும். வாங்க அப்படியே பார்க்கலாம். அள்ளி போடுற மாதிரி வீடியோ அள்ளி போடுறோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அவனை புடிங்க, இங்க பாருங்க தங்கம், இங்க பாருங்க தங்கம். ஐயோ மாசா இருக்கிறாரு, வேற லெவல் தான். போங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? அவ்வளோதான், நாங்கள் அப்படியே வாங்கியாச்சு. வாங்கிட்டு அப்படியே இப்போ வீட்டுக்கு போகிறோம். அப்புறம் பழம் வாங்கணும், கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்கணும், மேத்தினிகள் வாங்கிட்டு அப்படியே போகலாம். மேத்தினிகளாம் இங்கே இருக்கிறதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் அருளமுதன் எடுத்து போட்டது. பேக் கொஞ்சம் பாருங்க. இந்த பேக் எடுக்கும்போது நான் இந்த பேக் போதுமானு கேட்டேன். நான் வேற எதுவும் வாங்க போறது இல்ல சார், ஃபிக்ஸ்ல விமுனா. அதுக்கு இந்த பைய ரொம்ப பெருசு. நீங்க அப்படியே கொஞ்சம் பாருங்க, இவ்ளோ பொருள் எடுத்து வச்சிருக்கா. நான் எப்படி வீட்டுக்கு எடுத்து போக போறேனே தெரியல. எடுத்து வை. பொருள் அது மேத்தினி கேட்டா இன்னும் வேற வாங்கணுமா? அடுத்து அங்க போகணுமா? நாங்க அப்படியே டிமார்ட் பக்கத்திலே இருக்கிற ஈட் ஸ்ட்ரீட் இருக்கு, சரி அத அங்க அப்படியே ஏதாவது சாப்பிட்டு போலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். என்ன பிரியாணி போல? மஷ்ரூம் பிரியாணியா? நல்ல பிரியாணி தீங்களா? முன்னாடி அப்படியே கார்டன் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, பிளே கிரவுண்ட் மாதிரி. விளையாட போயிட்டாரு அங்க. அப்பா விளையாட வச்சிட்டு இருக்கிறாரு. இங்க சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். முருகருக்கு விசேஷமான நாள் அப்படின்றதுனால எங்க வீட்டுக்கு வெளியே அந்த கோயில வந்து விசேஷம் நடந்துட்டு இருக்கு, அதனால வந்து ஃபுல் பட்டாசு அடிச்சிட்டு இருந்தாங்க. ஏன் தண்ணோ? ஆமா தானே, லைட்டா தூர வேற போடுது, அதுக்குள்ள நம்ம ஓடிடணும் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் அப்புறம் நெருக்கி 75K சப்ஸ்கிரைபர்ஸ் தொட போறோம். ஆமா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி லவ் எங்களுக்கு எப்பவே வேணும். அவ்வளவுதான், டாடா, பை பை. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.